ஸோ ஹை கைஸ் நான் உங்களுக்கு தண்டப்பானி போன வாரம் நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ பார்த்தோன்னா அதாவது ஸ்பிரிச்சுவல் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன எது போலியான ஆன்மீகம் யார் போலியான ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடணும் ஒரு அஞ்சு பாயிண்ட் அதில் இருந்தது அப்போ போலியான ஆன்மீகம் போலியான ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம் அப்போ எது சரியான ஆன்மீகம் யார் சரியான ஆன்மீகவாதி அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பத்து பாயிண்ட் இருக்குது நல்லது சொல்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் எச்சால் தான் தேவைப்படுது அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராப் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன்கிட்ட ஏற்படக்கூடிய வெளிப்படையான மாறுதல்கள் அதாவது வெளி தோற்றத்தில் மட்டும் அந்த மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும் அதுதான் அந்த போலியான மாறுதல் நடவடிக்கை அப்படிங்கிறது ஆனால் உண்மையான ஆன்மீகவாதி உண்மையான ஆன்மீக மாற்றம் அப்படிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே தான் நடக்கும் இன்டர்னல் சேஞ்சஸ் தான் நிறையா இருக்கும் இவங்க வந்து ஒரு கால அளவில் அவங்க கூட இருந்து பழகும்பொழுதே இவர்கள் உண்மையான ஆன்மீகவாதிகள் நோட்டீஸ் பண்ணணும் நீங்கள் பொறுமையாக நோட்டீஸ் பண்ணவர்களுடைய நடத்தை பேச்சு நடை உடை பாவனை அப்படி இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணணும் இல்லாட்டி உங்களுக்கு தெரியாது இவங்கள அதை பற்றி பேசிக்க மாட்டாங்க சராசரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்க்கலாமே இந்த பத்து பாயிண்ட்டில் நம்ம இருக்குமா இல்லை இந்த பத்து பாயிண்ட்டில் இருக்கக்கூடியவர்களை பற்றி நமக்கு தெரியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போமா ஓகே ஸோ ஒரு வேளை அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராப் இன்னும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன் கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள் எனக்கு கூடாது தெரிஞ்சிருச்சுன்னா சரின்னு செய்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இல்லையா ரைட் ஸோ இந்த பத்து பாயிண்டில் முதல் பாயிண்ட் எது சரியான ஆன்மீகம் யார் சரியான ஆன்மீகம் அதே அப்படிங்கிறதுல முதல் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய நடத்தை அப்படிங்கிறது வந்து மாறுபாடு அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் உண்மையான ஆன்மீகத்தை புரிஞ்சதுக்கப்புறம் அவர்களுடைய நடத்தையில் மாறுபாடு அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா அவ்வளவு காலம் அவர்கள் வாழ்க்கையில் வந்து இந்த உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய பந்தவாசங்களும் இந்த உலக விஷயத்தை சார்ந்தவர்கள் ஓடினதும் இந்த உலக விஷயம் சார்ந்திருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு அடிமையாக அவர்கள் இருந்ததும் நிறைய மாறுபாடு அப்படிங்கிறது அவர்கள்ட்ட வர ஆரம்பிக்கும் சி இது இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கா நாளை காலையிலே மாறிடுறாங்கன்னு கிடையாது கிராஜுவலாக அப்படியே சேஞ்சு தெரியும் என்னப்பா ஒரு ஆறு மாதம் முன்னாடி உன்னை பார்த்தேன் இப்படி இல்லை இப்போ ரொம்ப நல்லா இருக்கே எவ்வளோ பொறுமையாக இருக்கே எவ்வளோ அமைதியாக இருக்கே எவ்வளோ ஒரு சிரிச்ச முகமாக இருக்கே நல்லா இருக்கே உன்னுடைய நடத்தவன் கூட இருக்கிறக்கே பிடிச்சிருக்கே இந்த மாதிரியெல்லாம் நம்மகிட்ட யாராவது பேசியிருக்காங்களா இல்லை நம்ம யாருக்கிட்டே அது இப்படியெல்லாம் பேசியிருக்குமா அவங்க உண்மையாலுமே ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சுட்டாங்க உள்ளே இந்த இந்த ரொம்ப எக்ஸ்டர்னலாக பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணி பூட்னு குதிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாம் நடக்கிறது நடக்கும் நம்ம செய்கிறத சரியாக செஞ்சுட்டே வருவோம் இந்த ஒரு மனோநிலையும் புரிதலும் அவர்களுக்கு வந்துடுச்சுன்னா அவர்களுடைய நடத்தையில் பெரிய ஆர்ப்பாட்டம் தப்பட்டம் அப்படிங்கிறது இருக்காது அப்படி அமைதியாக இருப்பாங்க இதுதான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் அவர்கள்ட்ட நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இமோஷன்ஸ் உணர்வுகளை வந்து எந்த வகையிலையும் காயப்படுத்தாமல் அதை நல்லபடியாக முன்னேற்றணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதாவது உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உணர்வுகளை கண்டு பயந்து ஓடுறது கிடையாது உணர்வுகளை ஒத்துக்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இவ்வளோ நாள் அது வந்து எனக்கு சங்கடமாக இருக்கும் இவ்வளோ நாள் எனக்கு துக்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதனால் எனக்கு வேண்டாயா அப்படின்றவாங்க அந்த பக்கம் என்னை எங்கள் அந்த பக்கமே கூப்பிடாது அப்படின்றாங்க ஆனால் நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்ககிட்ட வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியா இந்த உணர்வு நடக்குது ஏன் நடக்குது இது எதுனால் நடக்குது நான் ஏன் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன் அப்போ எதற்கு தேவையில்லாமல் அதை தூக்கிய மண்டையில் நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி உணர்வுகளும் இந்த மாதிரி நிகழ்வுகளும் நம்மை சுற்றியோ இல்லை நம்ம வாழ்க்கையிலையோ சராசரியாக நடக்கிறது தானே மனித வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது அது இருக்கும் தானே எதை கண்டு பயந்து ஓடி ஒரு பயனும் இல்லையே அப்படிங்கிறது அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு காரணத்தினால அவர்கள் வந்து இந்த வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு உணர்வுகளையும் தன்னை பாதிப்பதாக அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஸோ நார்மலாக இருக்கும் அவங்களுடைய லைஃப் அதுக்கு வேலை நீங்கள் அவங்க மண்டைக்குள்ளே எதையும் போட்டு அவங்கள தொந்தரவு பண்ணவே முடியாது பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க எது வளர்ந்தாலும் சின்ன சின்ன அந்த ஒரு அப்படி ஒரு சிலப்பு இருந்த சில சிலப்பு இருந்தாலும் ஈஸியாக ரிக்கவராகிடுவாங்க அவ்வளோதான் ஸோ அவங்க அடுத்த நாள் நம்ம அவங்க வீட்டுக்கு நார்மலாக இருப்பாங்க ஸோ இதுதான் ரெண்டாவது விஷயம் அவங்களுடைய இமோஷனல் வெல்பீயிங் ஸோ அவர்களுடைய உணர்வு வந்து உணர்வுகளை நல்லபடியான ஒரு படிநிலையில் அவர்கள் எப்போவுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எது ஒன்று நடக்கும்பொழுதும் ஒரு செகண்டு பொறுமையாக இருந்து இது ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது அதாவது டேக்கிங் அ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் இரு ஏதோ பிரச்சனை வந்து ஒரு நிமிஷம் இரு என்ன என்ன நடந்தது இப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்தது இதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் இதுதான் முக்கியம் கை கட்டுறதுன்னு நிறுத்திடுவாங்க நீ தானே நீதான் நீ தான் பண்ண உன்னால தானே ஒரு நிமிஷம் இந்த இந்த ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன் இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்போ நான் சரி செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு மாறுதல் நடக்குமா அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கும் பொழுது கை திரும்ப திரும்ப இந்த பக்கம் திரும்பிகிட்டு பொழுது இவங்களுடைய குரோத் அதிகமாகிட்டே வரும் அப்போது இந்த சூழ்நிலைகளை வந்து அவங்க அலசியை ஆராயக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் என்ன தப்பு பண்ணினேன் அதை நான் எப்படி திருத்திக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அவர்களுக்கு வந்திருக்கும் அதிலிருந்து அவர்கள் யார் மேலேயும் கை காட்டுறதை நிறுத்திடுவாங்க ஸோ நான் என்ன திருந்தி நான் எப்படி என்னை முன்னேற்றிக்கணும் இந்த எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கும் இவர்கள் முன்னேற முன்னேற கூட இருக்கிறவங்களே அவங்க சேர்த்து முன்னேற்றிட்டே வருவாங்க கை காட்டுறது நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள அப்படியே அம்போன்னு விட்டுறதுன்னு கிடையாது நான் பண்ணுறது அப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா அடுத்தவங்களுடைய தப்பை என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்போ நானே திருந்தி நான் அமைதியான ஒரு மனநிலை ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னா நான் யாரையும் திட்ட மாட்டேன் பிடிக்க மாட்டேன் நான் அடுத்தவங்கள்கிட்ட கை காட்ட மாட்டேன் பரவாயில்ல விடுப்பா ஏதோ நடந்து போச்சு வா போல ஒன்றா வளரவுமே அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட வர ஆரம்பிச்சிடும் இது முக்கிய முக்கியமான மூணாவது பாயிண்ட் நாலாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எதற்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் உண்டான அந்த தன்மை மாற ஆரம்பிக்கும் இவ்வளோ நாள் வந்து காசு பயங்கர ஒரு காசு பணத்தை செலவு பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு கேளிக்கைகளுக்கும் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்துக்கும் அப்படி இப்படி இந்த தாட் போட்டுன்னு இந்த உலக விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும் அடுத்தவங்க என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறதே நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கும் நம்ம வாழ்க்கை பூரா அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும் இதில் ஒரு பெரிய ஒரு மாறுதல் வரும் பரவாயில்ல அவங்க என்ன நினைச்சா நம்மளுக்கு என்ன அவங்களுக்காக நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் நமக்கு எது பிடிச்சதோ எது சரியோ அதுதான் வாழ முடியும் இப்போ இந்த பிடிச்சது சரி அப்படின்னு பார்க்கும்பொழுதும் இந்த அழியக்கூடிய இந்த உலக விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய பிடிப்பு அப்படிங்கிறது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க எது ரொம்ப அவசியம் எது தேவை அதற்கு மட்டும்தான் அவர்களுடைய கவனம் அப்படிங்கிறது போகும் அந்த இடத்துல அவசியம் இல்லை இல்லை இந்த இடத்துல என்னுடைய எனர்ஜியை நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பேசாமல் இருப்பாங்க இது கால அளவுன்னு நல்ல மாறுதல் வரும்பொழுது அவர்கள்ட்ட அந்த ஒரு படபடப்பு பரவலான ஒரு வேலையை செய்கிறது இது எதுவுமே இருக்காது கரெக்டாக அவங்க என்ன அவர் இப்படி எல்லா ஆட்கள் நானே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லைங்க நம்ம பாருங்கள் அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருக்கோம் இவர் பாருங்க அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்கா நான் ஒரு காரியம் கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஆளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காரியவாதிங்க ஆளை தெரிஞ்சு வச்சுருக்காருங்க எல்லா இது பண்ணுவாங்க அப்படியும் ஆட்கள் உண்டு ஆனால் உண்மையான ஆன்மீகவாதி ஏன் அமைதியாக இருந்தாலும் அவர்களுடைய காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னால் மென்டலாக அவங்க பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க எந்த நேரத்தில் எதை செய்யணும் எந்த அளவுக்கு தான் செய்யணும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்போ ரெஸ்ட்டு கொடுக்கணும் எப்போ நம்ம அசையணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியும் அதனால் இந்த தாட்பூட் தஞ்சாவூரில் இருக்காது நீட்டாக அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க அவங்களுடைய காரியம் அப்படியே கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும் ஸ்மூத்தாக போகும் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்கிறதே தெரியாது ஆனால் அவங்களுடைய காரியம் நடந்திருக்கும் ஸோ அந்த ப்ரையாரிட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எதற்கு வந்து நான் என்னுடைய அழுத்தத்தை கொடுக்கணும் எங்கே என்னுடைய கவனத்தை செலுத்தணும் எங்கே என்னுடைய எனர்ஜி போடணும் அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் இது இதனால அவர்களுடைய வாழ்க்கை சராசரி அப்படி எந்த சலசலப்புனா அப்படியே அமைதியாக போய்கிட்டே இருக்கும் சரி இது நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளூரே இருக்கக்கூடிய உலகத்தில் அவர்களுக்கு நிறைய மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம என்ன மற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் அந்த என்ன மற்ற நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏகப்பட்ட ஒரு ஒரு உள்ளேயே நம்ம ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் ஒருத்தங்க நம்மளை திட்டுறாங்க திருப்பி நம்மளால் திட்ட முடியுதா முடியறதில்ல ஆனால் உள்ளே நடக்கும் இன்டர்னலாக நடக்கும் உள்ளே வந்து நல்லா இருக்கீங்களா அப்படிங்க அதே மாதிரி இந்த இன்டர்னல் வேர்ல்டு நமக்கு ஒன்று இருக்கும் அந்த இன்டர்னல் வேர்ல்டில் அவங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் வெளியே சிரிக்கிற மாதிரியும் ஒன்றையும் சிரிப்பாங்க ஸோ இங்கே ஒரு வாழ்க்கை இங்கே ஒரு வாழ்க்கைன்னு அவர்களுக்கு இருக்கவே இருக்காது இன்டர்னல் பீஸ் தான் உண்மையாலுமே முக்கியம் ஸோ உள்ளோரை நம்ம அமைதி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அப்படியே வெளிப்பாடு வெளியே வர ஆரம்பிக்கும் அவர்களுடைய அதுதாங்க உள்ளே நம்ம எப்படி இருக்குமோ நம்ம நம்ம இன்டர்னல் பிகாஸ் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ உள்ள அழகாக இருந்தாலும் வெளியாக வெளியே அழகாக இருப்பான் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அந்த இன்டர்னல் வேல்டில் அவங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வரும் இந்த அருணகிரிநாதர் பற்றி படம் பார்த்துருக்கீங்களா அவருக்கு வந்து அந்த தொழுநோயெல்லாம் வந்திருக்கும் போது அந்த மக்கள் வந்து அவரை அருவருக்கத்தக்க பார்த்து அவரை ஒதுக்குவாங்க அப்போது அவர் வந்து அந்த சித்து நிலை அடைஞ்சதற்கு பிறகு அந்த ஊர் மக்களே சொல்லுவாங்க அவரை பார்த்தியா என்ன ஒரு தேஜஸ் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படியே சோதி பிளம்பா அப்படி இருக்கிறாரு அவரை பார்த்தாலே கண்ணோட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது உடல் அந்த மாறுதல் எப்படி வந்தது இன்டர்னலாக அவருடைய உலகத்தை அவர் மாற்றினார் அவர் உள்ளூராக அவர் வந்து அமைதியான ஒரு மனோநிலைக்கு போனார் அந்த அமைதியாக சாந்தமாக அவர் ஒரு மனோநிலைக்கு போகும்பொழுது அதனுடைய வெளிப்பாடு இந்த உடலில் அவர் காட்டி கொடுத்தது இதுதான் ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்மீகவாதிக்கு இன்டர்னல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது அஞ்சாவது பாயிண்ட் ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலுமே அதற்கு இரண்டு வகையான இரண்டு முனை அப்படிங்கிறது இருக்கும் எனக்கு பு பிடிச்சதை மட்டும் ஒன்று வச்சுட்டு பிடிக்காத வெட்டுறது அப்படின்னு சொல்லக்கூடியது சராசரியான ஒருத்தங்க வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் ஒரு ப்ராப்பரான ஆன்மீகவாதி ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடியவங்க ரெண்டு பக்கத்திற்கும் சம அளவு வெயிட்டேஜ் கொடுத்து எது சரி எது தவறு அப்படின்னு பார்ப்பாங்க தன்னுடைய தேவையை அங்கே முன்னிறுத்தாமல் எது சரி எது தவறு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அவர்களுடைய மனோநிலை பக்குவப்பட்டு அமைதியாக இருக்கும் இதனால் இவங்களும் எல்லா நேரத்துலையும் ஸ்டேபிளாக இருப்பாங்க இந்த மாதிரி ஆள் ஸ்டேபிளாக இருக்கான் இவங்ககிட்ட போனால் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள நாடி மக்கள் மற்ற ஆட்களும் வர ஆரம்பிப்பாங்க இதனால தான் வந்து ஒரு சன்னியாசி எல்லா மக்களும் அட்ராக்ட் ஆகி வர்றது காரணம் என்ன அவர்கள் எதோ ஒன்றையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள் என்ன நிகழ்வு நடந்தாலும் அதற்கு இருமுனை உண்டு அங்கே தனக்கு தேவை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எந்த முனைக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோ நிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஆட்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்க்குறோன்னா அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன் பரவாயில்ல விடுங்க எங்கள் நீங்களும் இதாக பண்ணியிருந்தீங்க இந்த காரணத்தினால தான் நடந்தது அவங்களும் இதான் பண்ணாங்க அதான் நடந்தது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அது நம்மளுக்கு சப்பக்கட்டு சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை நம்ம அதை ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மகிட்டயும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஒரு இது விஷயம் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருக்கும் ஏழாவது எந்த ஒரு விஷயத்திற்கும் பரவாயில்ல அந்த ஓகேனஸ் பரவாயில்ல அப்படிங்கிறது இருக்கும் இதற்கு காரணம் என்னென்னா அவர்களுக்கு உள்ளே நடந்த அந்த ஒரு ஒரு மாறுதல் அந்த ஒரு அமைதியை உணர்ந்த அந்த ஒரு தன்மையினால் எதுவும் நடந்து நம்மளை டப் சப்புன்னு ஒன்று வச்சாலும் வச்சுருக்கு பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க அதனால் நான் ஏதோ பண்ணிட்டாங்க பரவாயில்ல பரவாயில்லைங்க ஏதோ நான் தான் ஏதோ தான் பண்ண நான் மன்னிச்சுருங்க இவங்களுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு தோணாது இவங்களுக்கு கோபம் வராது இவர்கள் வந்து பரவாயில்லன்னு சொல்கிறதே தான் மனசுன்னு சொல்லும் உள்ளே வந்து கருவிட்டே இருந்துட்டு வெளியே வந்து போலியே பரவாயில்லன்னுலாம் சொல்ல மாட்டாங்க நான் அந்த அடிக்கிறதுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் வீட்லேயே சண்டை நடக்கும் நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க சரி பரவாயில்ல அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க அவங்க அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டே இருப்பாங்க அவள் அந் இந்த மாதிரி ஆட்கள் உங்களால் கோவப்படுத்தவே முடியாது இந்த மாதிரி ஆட்களினுடைய வாழ்க்கை நிறைய கஷ்டம் வரும் ஏன்னா வெளி உலகத்துக்காரங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க இவன் வந்து எதாக இருந்தாலும் சரின்னு சொல்கிறான் போ ஏறி மிதி இவனை அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் அவங்கள யூஸ் பண்ணும் ஆனால் அது எதுவுமே வந்து இவங்களை பாதிக்கவே பாதிக்காது காரணம் என்ன முன்னாடி தான் ஒரு ஆறு பாயிண்ட் பார்த்தோமே ஆல்ரெடி அவங்க இன்டர்னல் பீஸில் இருக்கான் அவன் ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது அவன் எதாக இருந்தாலும் சரி பரவாயில்ல போ அப்படின்னு அப்போ பரவாயில்ல போன்னு சொல்லக்கூடிய ஆளுக்கும் ஒரு லிமிட் உண்டு அப்போ அந்த லிமிட்டை தாண்டும் போது என்ன பண்ணுவான் உங்கள்கிட்ட ஏதாவது ரெஸ்பான்ஸ் மாற்றுவானா கோவப்படுவானா இல்லை அந்த இடத்திவிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டே இருப்பான் இப்படி தான் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது ஞானியர்களுக்கு ஒன்றும் அந்த இடத்துல இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு அவங்ககிட்ட கிளம்பி அவங்க போல பார்க்குறக்கு போயிடுறாங்க ஸோ அந்த ஓகேனஸ் எது இருந்தாலும் பரவாயில்ல எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்கள்ட்ட வர ஆரம்பிக்கும் எட்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேர்மை நேர்மை நீதி நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடு ப்ராப்பராக அவங்கள்ட்ட இருக்கும் அவங்க வந்து அதாவது பொய் சொல்லாமல் இல்லை இப்போ பொய் சொல்கிறதுனால ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க சங்கடப்படவே மாட்டாங்க அது அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதற்காக அவங்க இன்டர்னலாக நேர்மை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படின்ட்டு எதோ நான் செய்யக்கூடியது ஒரு கடமையாக அந்த கடமையாக நான் எடுத்துட்டேன்னா அந்த கடமையை நான் செஞ்சே தீருவேன் அதை செய்யணும் அதனால தான் அது கடமையை நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அதில் அவங்க ப்ராப்பராக நடந்துக்குவாங்க அவங்க பார்க்கல இல்லாதனால் என்ன ஒரு ஒன்று தூக்குனா போச்சு அப்படின்னு அந்த குணம் அவர்கள்ட்ட இருக்கவே இருக்காது மனுஷங்களை ஏமாற்றலாம் நம்மளை நம்மளை ஏமாற்றிக்க முடியுமா அதை தான் நம்ம தெய்வம் சொல்கிறோம் அப்போ ஏமாற்றவே முடியாது எல்லா இடத்துலையும் நம்மளை எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கண்ணுக்கு தெரியல ஆனால் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லியாகணும் அப்போது பொறுத்த பார்க்குறாங்கிறதுக்காக போலியாக நடக்காமல் தன்னுடைய நேர்மைக்காக அவர்கள் தனக்காக அவர்கள் நேர்மையாக அவர்கள் வந்து என்றைக்குமே இருப்பாங்க அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஒரு செல்ஃப் ஹானஸ்டி அது வந்து அவர்கள்ட்ட இருக்கும் ஒன்பதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் அதில் வந்து நல்லா சேஞ்ச் இருக்கும் அந்த ஆக்சுவலாக அந்த முதல் பாயிண்டில் பார்த்த மாதிரிதான் இந்த லைஃப் ஸ்டைல் என்னென்னா ப்ராப்பராக இந்த உலகம் வந்து இது தான் ட்ரெண்டு இது தான் மாடர்னு அப்படின்லாம் சொல்லும் இந்த ட்ரெண்டு மாடர்னு இது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இது எல்லாத்தையும் உடச்சுருவாங்க அவங்களுக்கு எது சரியாது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க நீ அந்த உலகமே அவங்களுக்கு காரி தூப்புனாலும் சரி கிண்டல் பண்ணாலும் சரி அவங்க புட வளர்க்கணுங்க என்னன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க பேசாமல் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது சரின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை சூழலுக்கும் உடல்நிலைக்கும் எது சரி அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் மனோநிலை முக்கியமான விஷயம் அதனால் அந்த ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலை அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க அதுபடி மட்டும்தான் இருப்பாங்க யார் எது சொல்கிறது அவங்க பாட்டு கண்டுக்கவே மாட்டாங்க இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் ஜாலியாக தருதலையாக சுற்றுறதுக்கு நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க கிடையாது அது வேறு கேட்டகிரி இது வேறு கேட்டகரி இவங்க வந்து செல்ஃப் பீஸ் இவங்ககிட்ட வந்தோம்னா நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் இவர்களுக்கும் நல்லது நடக்கும் இவர்களினால நமக்கும் நல்லது நடக்கும் ஒரு அமைதியான ஒரு மனோ நிலை இவங்ககிட்டருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஆனால் அந்த கேட்டகரி இந்த இந்த ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாலியை சுற்றுற கேட்டகிரிகள்ட்டி இதெல்லாம் நடக்காது அவன் நம்மளையும் சேர்த்துக்கிட்டு கீழே குழிகளை இறக்கிடுவான் அப்போ புரிஞ்சுக்கணும் அந்த பேலன்ஸை புரிஞ்சுக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல எப்படின்னா எது சரிங்கிறத உணர்ந்ததனால் அதன்படி நடக்கக்கூடியது அப்படின்ட்டு ஸோ அதற்கேற்றார் போல் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இது போல் சரிங்களா கடைசியும் பத்தாவது பாயிண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள அந்த ஒன்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மை கூட அந்த கலந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இவங்க வந்து தியானத்துக்கு போய் அமைதி உட்காந்தாதான் அந்த ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க இல்லை மொத்தம் ஒன்பது பாயிண்ட் பார்த்துடும் இந்த ஒன்பதையும் யார் உணர்ந்தாங்களோ அவன் ஆல்ரெடி பெசாம அப்படியே பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டில் தான் இருப்பான் என்ன நடந்தாலும் அவங்க கண்ணு முன்னாடி குண்டை தூக்கி போட்டாலும் சரி அவங்க அப்படி பெசாம அமைதியாக இருப்பாங்க அவங்ககிட்ட எந்த ஒரு பெரிய ஒரு அசைவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தப்பட்டம் எதுவுமே இருக்காது ஜாலியாக இருப்பாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் சராசரியாக கண்ணு முன்னாடி கபலீகரமாக நடந்தாலும் ஒன்றும் அசைவில்லாமல் அப்படியே அமைதியாக இருக்க முடியக்கூடிய ஆட்கள் போய் பேசாமல் ஒரு இடத்துல தியானத்தில் உட்காடுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு க்ரோத் இருக்கும் ஸோ அந்த ஒன்னெஸ் அது கூட அப்படியே வந்து ஒரு கலந்த ஒரு நிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்ப எளிதில் வந்து அவர்களுக்கு வாய்க்கும் இந்த பத்து பாயிண்ட்டுமே நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளித்தோற்றத்தில் நடக்கக்கூடிய மாறுதல்கள் எதுவுமே இல்லை எல்லா மாதிரி இன்டர்னலாக நடக்கக்கூடியது ஸோ ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக வளர்ந்து வரவனை நீங்கள் பார்த்து புரிஞ்சு அவனுடைய நடவடிக்கைகளை புரிஞ்சு பேசி அவங்க கூட இருந்து பழகினா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது அது நாள் வரைக்கும் அவன் சராசரியான ஒரு மனுஷனாக தான் தெரியும் அவங்ககிட்ட பெருசாக ஒன்று இருக்கா நல்லா இல்லையா அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல மனுஷனையா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க எவ்வளோ க்ரோத் இருக்கோ அவங்ககிட்ட எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் அண்ட் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறது அவர்கள் கூட இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் இதுதான் நல்ல ஆன்மீகவாதிக்கு உண்டான ஒரு தன்மை இதே இந்த போலி தப்பட்டம் ஸ்பிரிச்சுவல் ட்ராப்பு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்கள ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதுதான் வந்து சரியான ஒரு பாதை உண்டான அந்த ஒரு வழின்னு வச்சுக்கோங்களேன் ரைட் ஸோ நம்ம எப்படியோ நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள் எப்படியோ இந்த ரெண்டு கேட்டகரியும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் தேவைப்படக்கூடிய இடத்துல தேவைப்படக்கூடிய மாறுதல்களை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்பும் போது வரையும் துறை நினைவுகள் நான் அவங்களுக்கு தெரிந்து நன்றி 勝<ベ>ち抜く